என்னோட பேர் டாக்டர் கார்த்திக் ராம். நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன், சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர்லேருந்து வரேன். இன்றைக்கி இனியவே இன்று நிகழ்ச்சியில் நம்ம கடைசி எபிசோடில் பண்ணதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தோம், கடைசி எபிசோடில் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வர பிரச்சனைகள், மார்பகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி நம்ம சமாளிக்கிறோங்கிறத, காஸ்மெட்டிக்காக என்னென்ன விஷயங்கள் வரும், அதை எப்படி சமாளிக்கிறோங்கிறத பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக லாஸ்ட் டைம் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அப்போ ஒரு மெஷர்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த குழி மாதிரி இருக்க இடத்துலேருந்து நிப்பிள் டிஸ்டன்ஸ் பார்ப்போம். அதில் 24 உள்ளே வந்துச்சுன்னா வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா போதும், 24 மேலே போகுது அப்படின்னா, 24 சென்டிமீட்டருக்கு மேலே போகுது அப்படின்னா உங்கள் மார்பக தொய்வு ரொம்ப அதிகமாக இருக்குது. மார்பகத்தில் நம்ம வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் பத்தாது, இந்த பிரஸ்ட் லிஃப்ட்டுங்கிற ப்ரொசீஜரையும் சேர்த்து பண்ணணும். பிரஸ்ட் லிஃப்ட் சில பேருக்கு என்னாகும், வால்யூம் ஃபுல்லாக கீழே தங்கி போயிருக்கும், மேலே வால்யூம் ஃபுல்லாக இல்லாமல் இருக்கும், கீழே தங்கி போயிருக்கும், அப்போ ரொம்ப பெருசாகவும் இருக்கும். ஸோ அதனால் பிரஸ்ட் லிஃப்ட் அண்ட் ரிடக்ஷன், வால்யூமையும் குறைக்க வேண்டியிருக்கும், லிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த பிரஸ்ட் லிஃப்ட் அண்ட் ரிடக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 3 வகையான பிரஸ்ட் லிஃப்ட் ப்ரொசீஜரை நம்ம பண்ண முடியும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிள், நம்ம ஏரியோலான்னு சொல்கிற அந்த பிளாக்காக இருக்கிற ஸ்கின் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா அதோடைய சைஸை சின்னது பண்ணிட்டு அதை மேலே லிஃப்ட் பண்ணி கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணி போவோம். ஏன்னா சைஸை குறைக்கிறப்ப என்னாகும், ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 6 சென்டிமீட்டர், ஒரு 9 சென்டிமீட்டரில் இப்படி இருக்குது அப்படின்னா அதை ஒரு 4 சென்டிமீட்டர் சைஸுக்கு தான் மாற்றுவோம். அப்போ மீதி இருக்கிறத வந்து நம்ம தையல் போட்டுருவோம், அதனால கொஞ்சம் லிஃப்டான மாதிரி இருக்கும். இது ஒரு மினிமலாக ஒரு 1.5 to 2 சென்டிமீட்டர் லிஃப்ட் தான் தேவைப்படுது அப்படின்னா, மாஸ்டோபெக் சேர்க்கம் ஏரியாவில் ஒரு மாஸ்டோபெக்சின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். பேசிக்காக என்னென்னா, சுற்றி இருக்கிற ஸ்கின்னை கட் பண்ணிட்டு அந்த நம்ம சுருக்கு பை தைக்கிற மாதிரி ஒரு தையல் போட்டோம்னா அப்படியே சுருங்கிடும், மேலேயும் போயிடும். இதுக்கு பேர் சேர்க்கம் ஏரியாவில் ஒரு மாஸ்டோபெக்ஸி. இது ஃபஸ்ட்டு வகை, இது ரொம்ப மினிமல், ஒரு பிரஸ்ட் லிஃப்ட் தான் தேவைப்படுது அப்படின்னா, லிஃப்ட் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னா இது பண்ண முடியும். சம்டைம் இதோட கம்பைன் பண்ணி ஃபேட் ட்ரான்ஸ்ஃபர், இம்ப்ளான்ஸ், இது மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதையும் இதோட கம்பைன் பண்ணி பண்ண முடியும். செகண்ட் வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெர்டிக்கல் மாஸ்டோபெக்ஸின்னு சொல்லுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பிரஸ்ட் ரிடக்ஷன் லிஃப்டில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, தழும்புகள் வரும். எல்லாருக்குமே நம்ம இந்தியன் உமன் ப்ராப்ளம் என்ன, சார் தழும்பே இல்லாமல் பண்ணி கொடுக்க முடியுமா தான் கேட்பாங்க. நாங்களும் வேறு என்னென்னலாம் மெத்தட் இருக்கோ ட்ரை பண்ணுவோம், பட் ஸ்டில் சில டைம் இந்த தழும்புகள் வராமல் நம்ம லிஃப்ட் பண்ணவே முடியாது. இந்த வெர்டிக்கல் மாஸ்டோபெக்ஸி மெத்தட் என்ன பார்த்திங்கன்னா, இந்த ஏரியாவில் சுற்றி ஒரு தழும்புகள் வரும், இப்படி வெர்டிக்கலாக ஒரு ஒரு சென்டரில் மிட்லைனில் மட்டும் ஒரு தழும்புகள் வரும். இது அடுத்த வகை. இது யூஸ்வலாக என்னுடைய அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 ஒரு 30-32 வரலும் இந்த வெர்டிக்கல் மாஸ்டோபெக்ஸி பண்ணால், இந்த சென்டிமீட்டரில் சொல்கிறேன்னா, அந்த வெர்டிக்கல் மாஸ்டோபெக்ஸி பண்ணால் நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். இதே ஒரு 30-32 அப்படின்னா இன்னொரு மாஸ்டோபெக்ஸி சொல்லுவோம், இன்வெர்ட்டட் டி மாஸ்டோபெக்ஸின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு டி லெட்டரை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ தழும்புகள் வந்து ஏரியாவில் சுற்றி இருக்கும், வெர்டிக்கலாக ஒன்று வரும், ஹரிசன்லாகவும் ஒன்று வரும். பட் இந்த மாஸ்டோபெக்ஸி மெத்தட் தான் நம்ம நினைக்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனையும் ஷேப்பையும் கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரி பிரஸ்ட் ரிடக்ஷன் லிஃப்ட் ப்ரொசீஜர் பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு என்ன சேஞ்சஸ் வரும் டம்மியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டம்மி டக் அப்படிங்கிற ப்ரொசீஜர் காமனாக பண்ணுவோம். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மசில் இந்த சென்ட்ரலில் இருக்க அந்த 6-pack மசில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசில் வந்து இப்படி விலகிடும் ப்ரெக்னன்சினால். அதனால் சென்டரில் ஒரு ஹோல் ஆன மாதிரி, ஒரு கேப் ஆன மாதிரி ஆகி போயிடும். அதனால் என்ன ஆகும், ஒரு பல்ஜ் இருந்துகிட்டே இருக்கும் சென்டரில். அது இல்லாமல் லூஸ் ஸ்கின்னும் நிறைய இருக்கும், நிறைய பேருக்கு பேபி பெரிய பேபியாக இருந்தால் இதெல்லாம் ரொம்ப காமனாக பார்க்கலாம். ஸோ இது மாதிரி இருக்கிற டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மசிலை நேரோ பண்ணணும், மசிலை டைட்டன் பண்ணணும், ப்ளஸ் எக்ஸஸாக இருக்க லூஸ் ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் டம்மி டக்குங்கிற ப்ரொசீஜர். இந்த டம்மி டக் ப்ரொசீஜரில் வந்து இன்னொரு விஷயம், இன்னொரு மேஜர் விஷயம் பார்த்தீங்கன்னா, எதுக்காக எங்ககிட்ட சர்ஜரி கேட்டு வருவாங்கன்னா, சார் இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது சார், நான் வந்து ப்ரெக்னெண்ட், குழந்தை இப்போ 3 ஆச்சு, இப்போ திருப்பி எல்லாம் கேட்குறாங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு ஏன்னா டம்மி பெருசாக இருக்கிறதுனால வந்து எல்லோரும் இதை பற்றி கேட்குறாங்க சார் அப்படின்னு தான் எங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஏன்னா இந்த சென்ட்ரலில் இருக்க மசில் விலகி இருக்கிறதுனால ஃபுல் டம்மியும் பெருசாக இருக்க மாதிரியே இருந்துகிட்ருக்கோம், ஒரு ப்ரெக்னெண்ட்டான ஒரு லேடி கூட அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது கரெக்ட் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸசைஸ் டயட் எதுவும் கிடையாது, டம்மி டக்குங்கிற ப்ரொசீஜர் மட்டும்தான் பண்ண முடியும். இதோட கம்பைன் பண்ணி வேசர் லைபோசக்ஷன், இப்போ ஒரு புதுசாக வேசர்னு ஒரு மெஷின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சென்னையிலே, ஃபஸ்ட்டு செகண்டாக நாங்கள் வாங்கினோம். அதை வாங்கினப்ப என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல டெஃபினேஷன் கொடுக்க முடியும். இந்த சென்ட்ரல் சைடில் இருக்கிற அந்த ஃபேட்டெல்லாம் எடுத்து, இந்த 2-pack சொல்கிற அந்த லேடிஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு மஸ்குலர் லேடிஸ்க்கு இருக்கிற மாதிரி 2-pack கொடுக்க முடியும், நல்ல கர்வ் கொடுக்க முடியும், எக்ஸஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஒரு அத்லெட்டிக் உமனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்க முடியும். ஸோ அந்த டம்மி டக் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நேவலையும் ரீபொசிஷன் பண்ணி மேலே வச்சுருவோம். அதனால்
ஒரு நல்ல ஒரு டைட்டன்டு டம்மி ப்ளஸ் டைட்டன்ட ஒரு நல்ல லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டம்மி டக்கும் ப்ரெஸ்ட் ப்ரொசீஜரும் தான் யூஸ்வலாக மாமி மேக் ஓவர்னு சொல்லுவோம், ஒரு ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஆகிற சேஞ்சஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு. இதோடு சேர்ந்து சில டைம் வெஜினல் சர்ஜரிஸும் பண்ணிப்பாங்க, அவங்களுடைய வெஜினல் ஓப்பனிங் டைட் ஆகாமல் இருக்குது, கம்மியாக இருக்குது, அது மாதிரி விஷயத்துக்காகவும் சில பேர் வந்து சர்ஜரி கேட்பாங்க. இதுதான் ஓவராலாக மாமி மேக் ஓவர்னு சொல்கிறது. இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு இனிவை இன்றைய நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை பற்றி பேச போகிறோம். காத்திருங்கள்.